நீங்கள் கண்ணிலே நீரை வேறிடும் அந்த நாளிலே உலகம் பொட்டிடும் நீங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி கல்வி பண்புகளை கண்ணில போற்று பள்ளிகள் யாவையும் கைவது பார்த்து பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி லட்சியம் நீங்கள் கண்ணிலே நீரை வேறிடும் அந்த நாளிலே உலகம் பொற்றிடும் நீங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி கல்வி பண்புகளை கண்ணில் போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45-7, Billianur Main Road, Karikalambakkam, Puducherry 7. 10th வகுப்பு மனச்செல்வங்களே, இனிய காலை வணக்கம். இந்த நாள் பொன்னாளாக அமைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்ப உங்களுக்கு முதல் திருத்தல் தேர்வு இயல் 1 முதல் 5 வரை உங்களுக்கு மீள்பார்வை செய்து முடித்து அது இனிதாக தேர்வு நடத்தி முடித்தோம். இப்போ 2nd பகுதியாக 2nd திருத்தல் தேர்வு இன்று நடைபெற உள்ளது. அதன் ஒரு பகுதியாக நேற்று உங்களுக்கு பாடத்திட்டம் இயல் 6, 7, 8, 9 இதன் ஒரு கண்ணோட்டமாக நேற்று உங்களுக்கு நான் எடுத்த வகுப்பு இயல் 6, 7 உங்களுக்கு மீள்பார்வை செய்தேன். அது சரியாக நான் கொடுக்கப்பட்ட வினாக்களை நீங்கள் சரியாக படித்து கொள்ள வேண்டும். இன்று 2nd கட்டமாக உங்களுக்கு இயல் 8, 9 இதில் மிக முக்கியமான வினாக்கள் உங்களுக்கு மீள்பார்வை செய்ய உள்ளேன். இதையும் சரியாக நீங்கள் படித்து கொண்டால் நீங்கள் இன்று மாலை உங்களுக்கு முதல் திருத்தல் தேர்வினுடைய வினாத்தாளை அதில் கொடுக்கப்பட்ட வினாத்தாளை முழுமையாக படித்து கொள்ளுங்க. அதிலிருந்து உங்களுக்கு 50 மதிப்பெண் வருவதற்கு வாய்ப்புள்ளது. இன்று உங்களுக்கு 7, 8, 9 நடத்த உள்ளேன். இந்த நேற்று நடந்த வகுப்பும் இன்று நடந்த மீள்பாறை வகுப்பும் அனைத்து வினாக்களையும் நீங்கள் படித்து கொண்டால் உங்களுக்கு முழு பாடத்திட்டம் அதாவது முழாண்டு தேர்வு உங்களுக்கு இன்று மாலை உங்களுக்கு சரியாக 100 மதிப்பெண் உங்களுக்கு தேர்வு நடைபெற இருப்பதால் 2nd பகுதி மீள்பார்வையும் படித்து கொள்ள வேண்டும். முதல் திருத்தல் தேர்வினுடைய மீள்பார்வை வினாத்தாள் சரியாக 2 சேர்த்து படித்து கொண்டால் இன்று உங்களுக்கு நடைபெறும் முழு ஆண்டு தேர்வு சிறப்பாக எழுத என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ உங்களுக்கு பார்ப்பது இயல் 8 சங்க இலக்கியத்தில் ஆரம். இதனுடைய ஒரு மதிப்பெண் மேன்மை தரும் ஆரம் 80. இதனுடைய விடைகள் பார்த்தா உங்களுக்கு கைமாறு கருதாமல் அறம் செய்வது. மனச்செல்வங்களே, நான் நடத்துகின்ற பாடம் அனைத்தும் மிக முக்கியமான வினாக்கள். இதை குறிப்பெடுத்து கொண்டு எழுதி பாருங்கள், முழு மதிப்பெண் பெறலாம். அடுத்த வினாக்கள், அடுத்து உங்களுக்கு வினா எண் 16th வினாக்கள். உங்களுக்கு விடைக்கேற்ற வினா அமைக்க. இதில் சங்க காலத்திற்கு பிந்தைய அற இலக்கியங்களின் காலத்தை அறநெறிக்காலம் என்பர். அறநெறிக்காலம் என்று எக்காலத்தை கூறுவர். கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று திறனாய்வாளர் ஆர்னால்டு கூறுகிறார். கவிதை பற்றி திறனாய்வாளர் ஆர்னால்டு கூறுவதென்ன? செம்மை சான்ற காவிதி மாக்கள் என்று அமைச்சர்களை மாங்குடி மருதனார் போற்றுகிறார். இதற்குரிய விடைகள் அமைச்சர்களை மாங்குடி மருதனார் எவ்வாறு போற்றுகிறார்? வாய்மை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன. எதனை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன? இது 2 மதிப்பெண். அடுத்தபடியாக உங்களுக்கு 2 மதிப்பெண், அதாவது உங்களுக்கு 7 கொடுத்து நீங்கள் 5 எழுதணும் அல்லவா, அதனுடைய 2 மதிப்பெண். சந்திப்பிழையை நீக்கி எழுதுக. நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் ஏதேனும் கேச தேப்ப வந்தால் அங்க வல்ல மிகும் என்பதால் சந்திப்பிழை. வீரத்தை போலவே கொடையும் தமிழர்களால் விரும்பப்பட்டது. இங்கே பாருங்க, வீரத்தை 2nd வேட்டும் உருபு அங்கே இப்பு வருது. அது
பதிற்று பத்து சேர அரசர்களின் கொடை பதிவாக உள்ளது. அப்போ பதிற்று பத்து, அப்போ நிலைமொழி வருமொழி, வருமொழியில் பா இருக்கும்போது அங்கே இப்பு சேருவதா இது சந்திப்பிழை. இப்போ கொடை பதிவாக, கொடை என்ன இரண்டாம் வேற்றி முன்பு ஐ வருவதால் அங்கே இப்பு வருகிறது. வாய்மையை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் போற்றுகின்ற, வாய்மையை சிறந்த, அப்போ வாய்மை என்ப இரண்டாம் வேற்றுமை உருபு பக்கத்தில் வல்லம் மீகும். அங்கே இங்கே சா இருப்பா இங்கே இச்சு வருது. அறமாக சங்கிலைக்கும், அப்போ இரண்டாம் வேற்றுமை ஆக ஆக வந்தாலும் நம்மளுக்கு வந்து இங்கே சந்திப்பை மீகும். இது மூணாவது. இதற்கு மாறாக பொய்மொழி கொடுஞ்சொல் என்று பொய்யை குறிப்பிடுகிறது. இப்போ இதற்கு மாறாக பொய் மொழி கொடுஞ்சொப்ப, மொழி என்பது நிலைமொழி, வருமொழி என்பது கா இருப்பதால் அது இனமான எழுத்து இக்கு சேர்வதால் இது சரியான விடை. அடுத்தபடியாக இரண்டு மதிப்பெண் நிறுத்தற் குறியீடு. இது உங்களுக்கு தெரியும், நம்முடைய வாக்கியத்தில் கால் புள்ளி, அரை புள்ளி, முக்கால் புள்ளி, ஒற்றை மேற்கோள், இரட்டை மேற்கோள், அதுக்கடுத்து உங்களுக்கு அடைப்புக்குறி, முற்றுப்புள்ளி. இந்த பகுதி நீங்கள் படித்து கொண்டால் உங்களுக்கு இரண்டு மதிப்பெண் வரும். இங்கே பாருங்கள், வள்ளல்கள் இல்லோர் ஒக்கல் தலைவன் பசிப்பினி மருத்துவன் என்றெல்லாம் போற்றப்பட்ட, இங்கே பாருங்கள் இல்லோருக்கு பாரு, இல்லோர் ஒக்கல் தலைவன் பார்த்தா இந்த இரட்டை மேற்கோள், பசிப்பினி இரட்டை மேற்கோள், இதை பார்த்துங்க. உதவி செய்தலை இழத்து பூதன் தேவனார் உதவி ஆண்மை என்று குறிப்பிடுகிறது. இதற்குரிய விடைகள் இதையும் பார்த்து கொள்ளுங்க. இதனால் தான் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு என்கிறது தமிழ் இலக்கியம். இப்போ செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு, இதில் இரட்டை மேற்கோள் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இலக்கியம் என்பது முற்றுப்புள்ளி. இந்த பகுதியை நீங்கள் முழுமையாக படித்து எழுதி பார்த்து கொண்டால் உங்களுக்கு இரண்டு மதிப்பெண் நிச்சயம். அடுத்த தலைப்பு, இது வந்து உங்களுக்கு கீழ்காண உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. மாணவச்செல்வங்களே, உங்களுக்கு சிறு வினாக்கள் உங்களுக்கு பாடப்பதில் மூன்று கேட்பாங்க, 29, 30, 31. 31வது வினாக்கள் தான் இது. இது எப்படின்னா, உங்களுக்கு ஏதேனும் ஒரு பாடத்தில் உரைப்பகுதி கொடுத்து அதில் மூன்று வினாக்கள் கேட்பாங்க, அந்த வினாக்குரிய விடை இந்த பத்தியில் இருக்கும், அதை எடுத்து எழுதினால் போதும் மூன்று மதிப்பெண். இந்த பகுதி மிக முக்கியமானது, படித்துக்கொள்ளுங்க. இப்போ வாய்மையை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன, இந்த பத்திக்குரிய வினாக்கள் பாருங்கள், எதனை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன. வாய்மை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன, வாய்மை பேசும் நாவை பற்றி சங்க இலக்கியங்கள் கூறுவன யாவை. வாய்மை பேசும் நாவை பொய்யா சென்னா, பொய்ப்படு பரியா வயங்கு சென்னா என்று இலக்கியம் கூறின, இன்பம் துன்பம் ஆகியவற்றின் கதவை திறப்பது எது. இன்பம் துன்பம் ஆகியவற்றின் கதவை நாவான திறக்கிறது. அடுத்தபடியாக தமிழர் போரிலும், இந்த பத்தியும் படித்து கொள்ளுங்க. இதில் கேட்கின்ற மூன்று வினாக்கள், ஆவூர் மூலக்கிழாரின் போர் அறம் யாது. இந்த வினாக்கள் போர் அறம் என்ப எதனை குறிக்கிறது, யாருக்கெல்லாம் தீங்கு வராத வண்ணம் போர் புரிய வேண்டும். இந்த இரண்டு பகுதியை படித்து கொண்டால் மூன்று மதிப்பெண் நிச்சயம் உள்ளது. அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த பகுதி வந்து உங்களுக்கு வினா எண் 41, வினா எண் 41ல் நான் படம் கொடுத்து உங்களுக்கு கவிதை எழுத சொல்லுவாங்க. படம் உணர்த்தும் கருத்தை நயமுறை ஐந்து தொழில் எழுதுக. இந்த படத்தை பாருங்கள், இதில் சொல்லிடுறாங்க. மன்னன் மக்களுக்கு கொடை அளிப்பதை கடமையாகவும் பெருமையாகவும் எண்ணினான். இரண்டாவது, கொடை பெறுவதற்காக புலவர்கள் கூட்டம் கூட்டமாக மன்னரை தேடி சென்றனர். அடுத்தது இதை பார்த்துங்க, மன்னரிடம் கொடை பெறுவதை புலவர்கள் பெரும்பேராக கருதினர். பண்டைய வரலாற்றில் பல கொடை வள்ளல்கள் இருந்துள்ளனர், கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை என்பதே வள்ளல்கள் சொல்கின்ற வாக்கு. இந்த பகுதி படித்துக்கொள்ளுங்க. இந்த பாடத்தினுடைய குறுவினாக்கள், இந்த வினாக்கள் இல்லாமல் வினாத்தலை கிடையாது. பார்த்துங்க, குறிப்பு வரை அவ்வையம், அறம் கூறும் அவ்வையம் பற்றி, அறம் அறம் கண்ட நெறிமான் அவ்வையம் என்கிறது புறநானூறு. அறம் கூறும் மன்றங்கள் அரசன் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிகின்றன. மதுரையில் இருந்த அவ்வையம் துலாக்கோல் போல நடுநிலை மிக்கது என்கிறது மதுரை காஞ்சி. அடுத்த சிறுவினாக்களை பார்க்கலாம். அடுத்து உங்களுக்கு சிறுவினாக்கள், சிறுவினாக்கள் என்பது இது உங்களுக்கு மூன்று மதிப்பெண், இதை நிச்சயம் வரும். சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் இன்றைக்கும் தேவையானவையே என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகள் தருங்க. இதற்கு முன்னுரை அமைத்து கொள்ளுங்க. அதுக்கு அரசியல், அதுக்கடுத்தது வணிகத்தில்,
போரில் பார்த்தா தமிழர் போரில் அறநெறிகளை பின்பற்றினர். இன்று போர் என்று நடைபெறாவிட்டாலும் மக்களுக்குள் ஏற்படும் சாதி மதம் இனம் மொழி என சண்டை நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. உண்மை என்பது வாய்மை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன. இன்று உண்மை பேசுபவன் ஏமாளியாக்கப்படுகிறான், அவள் நிலை காணப்படுகிறது. இதை படித்துக் கொள்ளுங்க. அதுக்கடுத்து மன செல்வங்களே, நெடுவினாக்கள், இது உங்களுக்கு வினா எண் 40. செல்வங்களே, இப்போ உங்களுக்கு வந்து வினா எண் 39 விண்ணப்பம் கேட்பாங்க. அது மொத்தம் 3 இருக்கு. அதாவது ஒரு கட்டுரை போட்டியில் மரம் இயற்கையின் வரம் என்ற தலைப்பில் உன் நண்பன் முதல் பரிசு பெற்றிருப்பான், அதை பாராட்டி எழுதுவதற்கான பாராட்டு மடல், அது ஒன்று படிச்சிங்க. இரண்டாவது பார்த்தா உணவு விடுதி ஒன்றில் தரமற்ற உணவு கூடுதலான விலை கொடுத்திருப்பாங்க, அதனால் மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதற்காக உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு ஒரு விண்ணப்பம் வர என்பது. இது மூன்றாவது வினாக்கள், பள்ளி திடலில் கிடைத்த பணப்பை உரியவரிடம் ஒப்படைத்ததையும் அதற்கு பாராட்டு பெற்றதையும் பற்றி வெளி ஊரில் இருக்கும் உறவினர் ஒருவருக்கு கடிதம் எழுதுக. இந்த வினாக்கள் இருக்கு. இதை முழுக்க நீங்கள் படித்து எழுதி பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த 3 விண்ணப்பத்தை நீங்கள் பலமுறை படித்து எழுதி பார்த்து கொண்டால் உங்களுக்கு 5 மதிப்பெண் நிச்சயம் உறுதி. அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது இந்த வினாக்கு பார்த்துங்க. அடுத்து உங்களுக்கு வந்து அழித்தல், இது பகுபத உறுப்பு 2 மதிப்பெண். உங்களுக்கு பகுபத உறுப்பிலக்கு 2 மதிப்பெண். இந்த அழித்தல் எழுந்து, இது மட்டுமல்ல பொறித்த பார்த்துங்க. பொறித்த, பொறி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ, பொறி பகுதி இத்து சந்தி இத்து இறந்த கால இடைநிலை ஆ என்பது பெயரச்ச விகுதி. அழித்தல் என்பது அழி கூட்டல் இத்து இத்து அல், அழி பகுதி இத்து சந்தி இத்து இறந்த கால இடைநிலை அல் தொழில் பெயர் விகுதி. எழுந்து எழு இத்து இந்து இத்து உ, எழு பகுதி இத்து சந்தி இத்து இந்தானது விகாரம் இத்து இறந்த கால இடைநிலை உ வினையச்ச விகுதி. அடுத்தபடியாக உங்களுக்கு 1 மதிப்பெண், காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர், அதற்குரிய உங்கள் விடைகள் இகழ்ந்தால் இகழ்ந்தால் இறந்து இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. மீண்டும் பாருங்க, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. அடுத்த வினாக்கள் குறுவினாக்கள். இப்போ அடுத்து பார்த்தா உங்களுக்கு பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளி, இது வந்து உங்களுக்கு 3 மதிப்பெண் படித்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு இது வினா என் பாருங்க. மாற்றம் எனது மான தத்துவம், மாறும் உலகில் மகத்துவம் அறியேன், எவ்வளவு தீமை எவ்வளவு நன்மை என்பதறிந்து ஏகுமின். இந்த பாடல் கொடுத்து உங்களுக்கு 4 வினாக்கள் கேட்பாங்க. இது வினா எண் 12, 13, 14, 15. நன்றாக படித்துக்கொள்ளு மன செல்வங்களே. எல்லா இயல் 1 முதல் 9 வரை இருக்கிற செய்யுளுடைய பாடல் படித்து வினாக்களுக்கு விடை தரும் என்ற பகுதியை நீங்கள் படித்து கொண்டால் உங்களுக்கு 4 மதிப்பெண் நிச்சயம், 1 மதிப்பெண். அடுத்தது குறுவினாக்கள். கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது என்ற குறுவினாக்கள் நீங்கள் அடியதுக எடுத்ததுக. கொள்வோர் உள்வாய் இலக்கண குறிப்பாத்தா வியங்கோல் வினை முற்று விகுதி, இதையும் படித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வினாக்கள் உங்களுக்கு சிறுவினாக்கள். சிறுவினாக்கள் மாறாதிருக்க யான் வன விலங்குகள் அல்ல என ஆசிரியர் கூற காரணம் யாது? என்னை யாராவது புகழ்ந்தால் என் உடல் பரவசம் அடையாது, இகழ்ந்தால் என் உள்ளம் இறந்து விடாது. இந்த வினாக்களை படித்து கொள்ளுங்க. கவிஞர் கண்ணதாசன் குறிப்பு, இயற்பெயர் முத்தையா, பிறப்பு 1927 ஜூன் 24, இறப்பு 1981 அக்டோபர் 17. இந்த வினாக்களையும் படித்து கொள்ளுங்க. அடுத்தபடியாக உங்களுக்கு நெடுவினாக்கள், காலம் கணிதம் கவிதையில் பொதிந்துள்ள நயங்களை பாராட்டியதுக. இந்த பாடலை ஓரளவுக்கு பார்த்தால் மட்டும் போதும். அடுத்த பகுதி இது உங்களுக்கு என்னன்னா நயம் பாடல் தான், அதாவது திரண்ட கருத்து மைய கருத்து எதுகை மோனை. இப்போ உங்களுக்கு அடுத்தபடியாக பார்த்தது உங்களுக்கு என்னன்னா சிலப்பதிகாரம் பார்க்க போகிறோம்.
அதுக்கடுத்தது அடுத்தது பா வகை அதை பா என்பது வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா. இதில் உங்களுக்கு மூன்று மதிப்பெண் இரண்டு வரும். ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் தருக ஒன்று வரும். அலையிட்டு வாய்ப்பு பார்க்கலாமா? சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் அமைந்த பாவினம் ஆசிரியர் ஆன்சர் அகவற்பா. அடுத்து நமக்கு குருவினாக்கள். குருவினாக்கள் என்பது உங்களுக்கு குறள் வெண்பாவின் இலக்கணத்தை எழுதி எடுத்துக்காட்டு தருக. அதாவது குறள் வெண்பானா வெண்பா. ஈற்றடி முச்சீராய் ஏனையடிகள் நான்கு சீராய் வரும். ஏற்றிர் வெண்சிர் மட்டும் பயின்று வரும். ஏற்றிர் வெண்டலையும் வெண்சிர் வெண்டலையும் மட்டும் பயின்று வரும். செப்பலோசை பெற்று வரும். இரண்டு அடிகளை பெற்று வரும். இது நாள் மலர் காசு பிறப்பு என்ற வாய்ப்பாடை கொண்டு முடிவதுதான் குறள் வெண்பா. அடுத்தது வஞ்சிப்பாக்குரிய ஓசை தூங்கல் ஓசை ஆகும். துள்ளல் ஓசை கழிப்பாவிற்கு உரியது. இதையும் படித்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக உங்களுக்கு சிறுவினாக்கள் மனச்செல்வங்களே, ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் மிக மிக முக்கியமான வினாக்கள். உங்களுக்கு வினா எண் 36 இது இடம்பெறும். இதற்குரிய மதிப்பெண் மூன்று மதிப்பெண். ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தை எழுதுக. அளவடிகளை பெற்று வரும். ஏச்சிர் மாச்சிர் விளச்சிர் பயின்று வரும். ஆசிரியர் தலையில் பயின்று வரும். மூன்றடி சிற்றலையுடன் பாடும் புலவின் மனக்கருத்திற்கேற்ப பல அடிகளை பெற்று வரும். அகவல் ஓசை பெற்று வரும். ஈற்றடியில் ஈற்று சீர் ஏகாலத்தில் முடிவது சிறப்பு. இது மூன்று மதிப்பெண் நிச்சயம் வருவதற்கு வாய்ப்புண்டு. அடுத்து உங்களுக்கு வினா எண் 37 மனச்செல்வங்களே, வினா எண் 37 உங்களுக்கு அலையிட்டு வாய்ப்பாடு. இந்த அலையிட்டு வாய்ப்பாடு உங்களுக்கு ஏதேனும் ஒரு திருக்குறளை கொடுப்பாங்க, அதை நாம் வந்து அலையிட்டு வாய்ப்பாட சீர் அசை வாய்ப்பாடு பிரிக்கணும். நமக்கு இந்த அலையிட்டு வாய்ப்பாடு இந்த வினாக்கள் நிச்சயம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பெடுத்து கொள்ளுங்க. பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்லதில்லை பொருள். இப்போ நம்ம வரிசை என்ன 7 இருக்கும். சீர் பொருளல்ல. இப்போ பொருளல்லனா இப்ப பாருங்க, நிறை நேர் புளிமா. அதுக்கடுத்தது அல்லவரை நிறை நேர் புளிமா. பொருளாக நிறை நேர் நேர் புளிமாங்காய். செய்யும்னா நேர் நேர் தேமா. பொருள் அல்ல நிறை நேர் நேர் புளிமாங்காய். தில்லை என்பது நேர் நேர் தேமா. இப்போ பொருள் வந்திருக்கு நம்ம ஓரசு சீர் அதை பிரிக்க முடியாது. ரெண்டு வருது நிறை வந்த மலர். இக்குறள் மலர் என்னும் வாய்ப்பாட்டை கொண்டு முடிந்தது மனச்செல்வங்களை. இந்த பகுதியில் ஆசிரியப்பன் பொது இலக்கணம் மிக முக்கியமானது. அலையிட்டு வாய்ப்பாடு இதை நீங்கள் படித்து எழுதி பார்த்து கொண்டால் 6 மதிப்பெண் பெறுவது உறுதி. அடுத்தபடியாக அடுத்தவங்க பார்ப்பது மொழி ஆல்வம். இது மொழிபெயர்ப்பு அதாவது தமிழாக்கம். அதாவது இது தமிழாக்கம் உங்களுக்கு வினா எண் 42 கொடுப்போம். இந்த ஒன்ஸ் அப்பான் டைம்ஸ் இந்த பகுதி நீங்கள் படித்து கொள்ளுங்க. அதாவது முன்னோர் காலத்தில் உரோம் நகரத்தில் 2 பிச்சைக்காரன் இருந்தான். முதல் பிச்சைக்காரன் தெருக்கள் கடவுள் யாருக்கு உதவுகிறாரோ அவன்தான் உதவியை பெறுவான் என்ற அந்த கருத்தை நீங்கள் படித்து கொள்ளுங்க. இது 42 வினாக்கள் 5 மதிப்பெண். அடுத்தது உங்களுக்கு இப்போ மரபு தொடருக்கான பொருள் அறிந்து தொழில் அமைத்ததுக. இதில் பாரு மாங்கொட்டைனா வளவன் தான் பெரிய கோடீஸ்வரனாக வர வேண்டும் என்று மனக்கோட்டை கண்டான். கண்ணும் கருத்தும் பூங்கோடி அரசு தேர்வுக்காக கண்ணும் கருத்துமாக படித்து வந்தால் அள்ளி இறைத்தல் ஆறப்போடுதல் கைத்திரு. இதை 2 மதிப்பெண். அடுத்து உங்களுக்கு பின்வரும் உரையாடலில் உள்ள பேச்சு வழக்கின் எழுத்து வழக்காக மாற்றுக. என்ன சொல்கிறாங்கன்னா தம்பி எங்கே நிற்கிறே கவனி. இதை விடை பாருங்கள். இதுக்குரிய தம்பி எங்கே நிற்கிறாய். நீங்கள் கூறிய இடத்தில் தான் அண்ணா எதிர்ப்பக்கத்தில் ஒரு தேநீர் கடை இருக்கிறது. இது 5 மதிப்பெண் கேட்போம். வினா 42 மேலே வினா இது விடை. அந்த இடத்திற்குள்ளே தேநீர் சாப்பிட்டு விட்டு செய்து தாளை படித்து கொண்டு இரு, நான் விரைவாக வந்துவிடுவேன். அண்ணா சண்முகத்தையும் அழைத்து கொண்டு வாருங்கள் அண்ணா. அவனை பார்த்தே வெகு நாட்களாகிவிட்டன. அவன் பாட்டியோடு வெளியூர் போய் இருக்கிறான். அந்த ஊருக்கு அவனை அழைத்து கொண்டு வருகிறேன். மிக சிறிய வயதில் பார்த்தது அண்ணா. அப்பொழுது அவனுக்கு 3 வயது இருக்கும். இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான். உனக்கு அடையாளமே தெரியாது. ஊருக்கு எங்களுடன் வருவான் பார். சரி தொலைபேசியை வை, நான் புறப்பட்டு விட்டேன். சரி அண்ணா மனச்செல்வங்களை. இது உங்களுக்கு 5 மதிப்பெண். படித்துக் கொள்ளுங்க. அடுத்து உங்களுக்கு
இப்ப உங்கள் தெருவில் இது வந்து மின்விளக்கு வசதி, இதை ஒரு முறை பார்த்து கொண்டால் மட்டும் போதும், அந்த அளவுக்கு முழுமையாக வருவதற்கு வாய்ப்பு இருக்காது. அடுத்தது இப்ப கவனிங்க, பானையும் பாராட்டல் என்பது உங்களுக்கு ஐந்து மதிப்பெண். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, பானையும் பாடல் உங்களுக்கு ஏதேனும் பாடலை கொடுக்கும்போது அது எப்படினா, நீங்கள் முன்னுரை சொல்லியிருப்பேன், அதாவது உள்ளத்து உள்ளது கவிதை, இன்ப உருவெடுப்பது கவிதை, ஆசிரியர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. திரண்ட கருத்து என்பது வாழைக்கு குறுத்தழகு, செய்யுளுக்கு திரண்ட கருத்து அழகு என்று சொல்வார்கள். அந்த பாடல் மைய கருத்து என்பது அது சுருக்கிறோம். இதில் தொடைநயம் பாட தொடையற்ற பாட்டு நடையற்ற போகும் என்று சொல்வார்கள். அதில் எதுகென இரண்டாம் எழுத்து, மோனை என்பது முதல் எழுத்து, அது உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து பார்த்தா ஏய்புனா ஈற்று சிற் ஈற்றெழுத்து வரும். அதுக்கடுத்து உங்களுக்கு அணி என்பது பாடலில் போல் போல இருந்தால் ஓமை அணி, வந்த சொல்லி மீண்டும் மீண்டும் வந்தால் அதனால் உங்களுக்கு அது நமக்கு பார்த்த சொற்போல் பின்வர் நிலையேணி. இது மட்டுமல்ல, இப்போ மதிமும் கொடுப்பாங்க, முதல் சொல் வந்து ஓமயம் இருக்க, ரெண்டாவது சொல் ஓமை இருந்தால் ஆகிய போட்டு பாருங்கள், அதுக்கு பேர் வந்து உருவக அணி. எந்தமே உங்களுக்கு கண்டுபிடித்தல்னா அது இயல்பு நவிச்சன் என்று கொண்டால் போதும். அதுக்கடுத்து உங்களுக்கு சந்தம் சொல்லுவாங்க, சந்தம் இல்லாத பாட்டு சொந்தமற்று போகும். இதெல்லாம் மாற்றவும் நான் நடத்தியிருக்கேன், சும்மா ஓரளவு சொல்கிறேன். அடுத்து சந்தம் என்பது நம்ம ரெண்டாவது பிரிக்கும், அதாவது சந்தம் என்பது நம்ம அந்த பாட்டு நம்ம என்ன பார்த்துங்களா, சீர்மோனை சொன்னேன், அடிமோனை எதுகை. அதுக்கடுத்து வந்து ஏய்பு சொல்லலாம், ஏய்புனா ஈற்று சீர் முழுவதும் ஏய்ந்து வருவது ஏய்பு தான், ஒரு எழுத்து மட்டும் வரும். அதாவது உங்களுக்கு ஈற்று சீர் முழுவதும் ஏந்து வந்தால் அது நம்ம அணியாக எடுத்துக்கலாம், சொற்போல் பின்வர் நிலையேணி. ரெண்டாவது உங்களுக்கு வந்து சந்தம் நம்மளானா அந்த பாட்டை எண்ணி பார்க்கணும், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருந்தால் அறு சீர் கழி நெடிலடி ஆசீர்வித்தம். அதுக்கடுத்தது ஏழு இருந்தால் எழு சீர் கழி நெடிலடி ஆசீர்வித்தம், எட்டு இருந்தால் என் சீர் கழி நெடிலடி ஆசீர்வித்தம், ஐந்து இருந்தால் நேரிசை ஆசிரியப்பா மன செல்வங்கள். இது உங்களுக்கு கடினமாக இருந்தால் சந்தனயம் போட்டு உங்களுக்கு அது பாம் போட்டுங்க, கீழே ஓசையும் போட்டுங்க. அதில் வந்து பாடல் நடுவில் கோடு இருந்தால் அது சிந்துப்பா செப்பல் ஓசை, சிந்துப்பா இருந்தாவே பா வெண்பா, புரிதாப்பா, ஓசை என்று செப்பல் ஓசை. அதுவே பாடலில் கோடு இல்லைன்னா அது அகவறுப்பா அகவல் ஓசை. அப்போ அகவறுப்பானா ஆசிரியப்பா, ஆசிரியப்பான வெண்பால பானை எதுவும் ஆசிரியப்பா போடுங்க, அது ஓசை பார்த்து அகவல் ஓசை. ரெண்டாவது சுவை என்பது உங்களுக்கு எல்லாத்துக்கும் போடலாம், பெருமித சுவை. முடிவுரை எழுதும்போது இப்பாடல் ஆசிரியர் எதுகை மோனை எய்பு முரண் போன்ற நயங்கள் நயமாக கையாண்டுள்ளார் முடிச்சுட்டு, இறுதியாக காலம் கவிஞனை கொன்றது அவன் கவிதை காலத்தை வென்றது என்று சிறப்பாக எழுதினால் உங்களுக்கு ஐந்து மதிப்பெண். அடுத்தது இப்போ அடுத்து உங்களுக்கு என்ன, சொற்களை பிரித்தும் பார்த்து பொருள் தருக, இதிலிருந்து உங்களுக்கு இரண்டு மதிப்பெண் வரும். அதாவது கானடை வருந்தாமரை பின்னாக்கு பழக ஒளி பார்த்து கொள்ளுங்க. அடுத்து உங்களுக்கு வந்து அகராதி காண்க, உங்களுக்கு ஆசு கவி மதுரக்கவி சித்திரக்கவி வித்ராகவி, இது உங்கள் இரண்டு மதிப்பெண் பார்த்து கொள்ள வேண்டும். கலைச்சொல் அறிவும் என்பது உங்களுக்கு இரண்டு மதிப்பெண், இதையும் பார்த்து கொள்ளுங்க. மாணச்செல்வங்களே, காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக, படமுணத்தும் கருத்தை நயமுற ஐந்து தொடர்கள் எழுதுக. வினா எண் 41 இந்த வினாக்கள் நிச்சயமாக வரும், இந்த படத்தை பார்த்துங்க, இந்த வினாக்கள் உங்களுக்கு நிச்சயமாக வரும். இதற்குரிய விடைகள் உழைக்காமல் பயனுண்டோ, ஓய்ந்தாருக்கு வெற்றி உண்டோ, இலவசங்களை ஏற்பவனே இடி சொல்லுக்கு ஆட்படுவனே, உழைக்காமல் உண்பவனே பிழைப்பாளி எனப்படுவானே, உழைத்து வாழ்பவனே உண்மையான குடிமகனாவான். அடுத்தது கொடுப்பவர்களை தடுப்பது இவ்வுலகத்தின் தீரச் செயல், கொடுப்பவன் உயர்ந்து நிற்கிறான் பெறுபவன் தணிந்து நிற்கிறான், உதவி செய்பவர்களுக்கு இடையூறு செய்யாமல் இருப்பதே பெரும் உதவி, ஆசையோடு பெறும் பொழுது இடை புகுந்து ஆசை நிராசை ஆக்காதே, பல தடுத்தாலும் கொடை கொடுப்பது விடல். இந்த கவிதை நீங்கள் படித்து கொண்டால் உங்களுக்கு ஐந்து மதிப்பெண் நிச்சயம் உண்டு. அடுத்து உங்களுக்கு நிற்காகத்தாக இந்தனுடைய அட்டவணையை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க, உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்து நம்ம 7-9 பார்க்குறோம். 7-9 உங்களுக்கு இறுதியான பாடம். இதில் வந்து உங்களுக்கு ஒரு மதிப்பெண், சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையின் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது. இதனுடைய விடைகள் பார்த்தா
பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். அடுத்து நாம் பார்ப்பது கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன். இக்கூட்டிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்னன்னா, சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார். அடுத்து நாம் பார்ப்பது விடை கேட்ட வீணா உங்களுக்கு என்னன்னா, இரண்டு மதிப்பை இரண்டு கேட்போம். தமிழ் இலக்கிய உலகில் மிக பெரும் ஆளுமையாக திகழ்ந்தவர் ஜெயகாந்தன். தமிழ் இலக்கிய உலகில் மிக பெரும் ஆளுமையாக திகழ்வது யார் என்று கேட்பாங்க. இந்த விடை கேட்ட வினா பார்த்து கொள்ளுங்க. அடுத்தது மொத்தம் எட்டு வினாக்களை பார்த்து கொண்டால் உங்களுக்கு இரண்டு மதிப்பெண். ரெண்டாவது சந்திப்பிழை. இந்த சந்திப்பிழை என்பது உங்களுக்கு இவ்வாணியம் பிரி கவனி சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே நான் எழுதுகிறேன். கலைப்பணி என்றாலே அதனுள் சமூக பார்வையும் அடங்கும். இந்த கலை என்பது ஐ இரண்டாம் வேற்றுமை நாம் அந்த இப்பு போடுறோம். கலை என்பது இரண்டாம் வெற்றி ஐ, அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பலினம் எழுத்து இப்பு போட வேண்டியதுதான். சமூக பார்வையோடு இது நிலைமொழி வறுமொழி, வறுமொழியில் பார்ப்ப இப்பு போடுறோம். ரெண்டாவது பிரித்து பேசும் மனச்செல்வங்களே, இந்த வினாக்கள் உங்களுக்கு மிக முக்கியமானது. பிரித்து பேசும் போக்கு வந்துவிட்டதால் பிரித்து சொல்கிறேன். பிரித்து என்பது இங்கே இப்பு போடுங்க. பிரித்து என்பது இச்சி. இந்த இரண்டும் போட்டால் உங்களுக்கு இரண்டு மதிப்பெண். இது மிக முக்கியமான வினாக்கள், பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த நாலு ஐந்தும் பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே தலை சிறந்த உரத்த சிந்தனை பேச்சாளராக திகழ்ந்த ஜெயகாந்தன், இதையும் பார்த்துக்கொள்ளுங்க. இரண்டாவதாக நிறுத்தற் குறியீடு வினாயின் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஐந்து நீங்கள் பார்த்துக்கொண்டால் உங்களுக்கு இரண்டு மதிப்பெண் வருவதற்கு வாய்ப்புண்டு. அடுத்து உங்களுக்கு கீழ்காணும் உரைப்பத்தியை படித்து வினாக்கள் விடையளிக்க. இது வந்து ஒரு வினாயின் வந்து உங்களுக்கு இது 31வது வினாக்கள். அதாவது உங்களுக்கு ஒரு அதாவது இது மட்டும் கிடையாது, ஏழு ஒன்று முதல் ஒன்பது வரை உங்களுடைய பாடம் உங்கள் நான்கு பாடம் தான் இருக்கும். அந்த பாடத்தில் உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கிற பகுதியை பார்த்தால் உங்களுக்கு மூன்று மதிப்பெண் மிக முக்கியமானது. பத்தியை கொடுப்பாங்க, கீழே வினாக்கள் கேட்பாங்க. அந்த வினாக்களுக்குரிய விடையை என்ன விடைகளை இந்த பத்தியில் இருக்கும், அதை எடுத்து எழுதினால் போதும். அடுத்தபடியாக பார்க்கலாமா? அடுத்தது குருவினாக்கள். நான் எழுதுவதற்கு ஒரு தூண்டுதலும் அதற்குரிய காரணம் உண்டு. இத்தொடரை இரு தொடராக்க நான் எழுதுவதற்கு ஒரு தூண்டுதல் உண்டு, நான் எழுதுவதற்கு தூண்டுதலுக்குரிய காரணம் உண்டு, படித்துக்கொள்ளுங்க. அடுத்து சிறுவினாக்கள். சிறுவினாக்கள் அடுத்தது ஜெயகாந்தன் தன் கதை மாந்தர்கள் சிறந்த கூறுகளை குறிப்பிட தவறுவதில்லை என்று அசோகமித்ரன் கூறுகிறார். இக்கூற்றை மெய்ப்பிக்கும் செயல் ஒன்றை தர்க்கத்திற்கு அப்பால் என்ற செய்தியை நீங்கள் இதை படித்து கொள்ளுங்க. அடுத்தது உங்களுக்கு அடுத்தபடியாக நெடுவினாக்கள் வந்து உங்களுக்கு நெடுவினாக்கள் ஜெயகாந்தன் நினைவு சிறப்பிதழ் வார இதழ் ஒன்று வெளியிட இருக்கிறது, அதற்காக ஒரு சுவர் ஒட்டியை வடிவமைத்து அளிக்க. இந்த வினாக்கள் நிச்சயமாக வினாத்தாளில் இடம்பெறும். இதை அதாவது வினா இடம்பெறும், இதை படித்துக்கொள்ளுங்க. இது ஒன்றுமே இல்லை, ஒரு விளம்பரம் போல் சுவரொட்டி போல் உங்களுடைய கைவண்ணத்தில் நீங்கள் அழகாக கைவண்ணத்தை செய்தாலே முழு மதிப்பெண் கிடைக்கும். அடுத்தது நம்ம அடுத்து நாம் பார்க்கும் தேம்பாவணி பார்க்குறோம். இந்த ஒரு மதிப்பெண் வருவதற்கு வாய்ப்புண்டு. கவனி பூக்கையை குவித்து பூவை குறிவோடு காக்க என்று டேஷ் டேஷ் வேண்டினார்னா கருணையன் எலிசபெத்துக்காக. அடுத்தது குருவினாக்கள். இப்போ இதான் சொல்லல, பின்வரும் பாடலை படித்து ஒவ்வொரு செயலும் படித்து பார்த்துங்க. இது வந்து ஒரு மதிப்பெண் 12, 13, 14, 15 பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு குருவினாக்கள் காய்மணி ஆகும் முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் ஓமை உணர்த்தும் கருத்து யாது. இது பிடிஏல கேட்டிருக்காங்க. இது மிக முக்கியமான வினாக்கள். என்னென்னா நெற்பயிர் வளர்ந்து குதி கதிரை ஈண்டு நெல்மணிகளை காணும் செல்வங்களை. இந்த கருத்து நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், அதை பார்த்தாலே போதும். இப்போ அடுத்து உங்களுக்கு சிறுவினாக்கள் மூன்று மதிப்பெண். இதை நிச்சயமாக உங்களுக்கு வினாத்தாளில் வரும். எவையெல்லாம் அரியன் என்று கர்ணையன் கூறுகிறார். தன்னுடைய தாய் எலிசபெத் இறந்த பிறகு நான் இந்த உலகத்தில் எதையெல்லாம் தெரிந்து கொள்ளப் போகின்றேன் சொல்வதான் அந்த வினாக்கள். நான் உயிர் பிழைக்கும் வழி அறியேன். நினைந்து கண்ட அறிவினுக்கு பொருந்தியவாறு உறுப்புகள் இயங்குதல் இல்லாத இந்த உடலின் தன்மை அறியேன். உடலுக்கு வேண்டிய உணவை தேடிக் கொணரும் வழியை அறியேன். காட்டில் செல்வதற்கான வழிகளையும் அறியேன் என்று கர்ணையன் கூறுகிறார். அடுத்தது
இந்த வினாக்கள் நெடுவினாக்கள் கருணையின் தாய் மறைவி மன செல்வங்களை இது உங்களுக்கு எட்டு மதிப்பெண். இந்த வினாக்கள் உங்களுக்கு வரும். கருணையின் தாய் மறைவுக்கு விரமாமுனிவர் தம் பூக்கள் போன்ற ஓமைகளாலும் உருவ மலர்களாலும் நிகழ்த்திய கவிதாஞ்சலியை விவரிக்க. இப்போ என்னன்னா இது உங்களுக்கு இது வந்து சிறு வினாக்கள். இது வந்து உங்களுக்கு நான் ஐந்து மதிப்பெண் வினா எண் 38 எலிசபெத்து அம்மையார் அடக்கம் கருணையின் கண்ணீர். இது உங்க சொல்லியிருக்க. அதாவது எலிசபெத்தினுடைய மகன் யாருன்னா கருணையன். அவனுடைய கானகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தாய்க்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இறந்து விடுகிறார். அப்போ ஒரு குழந்தைக்கு சிறு வயதிலே தாய் இல்லாத போது குழந்தை படுகிற துன்பம்தான் இந்த கருணையன். அப்போ அந்த கருணன் தன்னுடைய குழந்தையா இருந்தாலும் கூட என்னுடைய அன்னைக்கு அதாவது உள்ள முழுவதும் உண்மையானவங்க நேர்மையானவங்க அறம் என்ற செயல் செய்து கொண்டிருக்காங்க அப்படிப்பட்ட என் அன்னையை நான் இரு சடங்கு நான் செய்கிறேன் என்ற கருத்து தான் இந்த பாடல் பொருள். அடுத்தபடியாக கருணையன் இந்த இந்த வினாக்களை பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கடுத்தது ஒருவன் இருக்கிறான் அழகிரிசாமி ஒருவன் இருக்கிறான் சிறுகதையில் மனிதனத்தை வெளிப்படுத்தும் கதை மாந்தர் குறித்து எழுதுக. இதை படித்து கொள்ளுங்க. மிக முக்கியமான வினை நிச்சயம் வரும் உங்களுக்கு. அதுக்கடுத்தது வாய்மையே மழைநீராகி இத்தொடரில் வெளிப்படும் மணி உருவாகம். இதில் வந்து உங்களுக்கு குருவினாக்கள் தீபக அடியின் வகைகள் யாவை. முதல் தீபகம் 2-3 அன்பு மரம். இந்த வினாக்களை படித்துக் கொள்ளுங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு 37 வினாக்கள் அணிலும் கவிஞன் தாம் கூற விரும்பும் கருத்திற்கு ஏற்றவாறு தற்குறிப்பேற்ற அணி அமைவதை எடுத்துக்காட்டு தருக. இந்த வினாக்கள் நிச்சயம் வரும். இதை படித்துக் கொள்ளுங்க. அணிகளுக்கு இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி எனப்படும். சான்று போருந்தெடுத்த ஆறை நெடுங்கொடி வாரல் என்பனவும் மறித்து கை காட்ட இது கோட்டை மதில் மேல் இருந்து கொடியானது வரவேண்டாம் என தடுப்பது போல் கை காட்டியது என்பது பொருளாகும். கோவலனும் கண்ணையும் மதுரை மாநகருக்குள் சென்றபோது மதிலின் மேலிருந்து கொடிகள் காற்றின் இயற்கையாக அசைந்தன. ஆனால் இளங்கோவடிகள் கோவலன் மதுரையில் கொலை செய்யப்படுவான் என கருதி அக்கொடிகள் கையை அசைத்து இம்மதுரைக்குள் வர வேண்டாம் என்று தெரிவிப்பது போல் காற்றின் அசைவதாக தம் குறிப்பை ஏற்று கூறுவதான் தற்குறிப்பேற்ற அணி. இந்த அணி நிச்சயம் வரும். அடுத்தது இறுதியாக அடுத்து உங்களுக்கு இன்னொரு அணி ஒன்னா அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இது நிறநிலை அணி. இந்த இரண்டு அணிகளை படித்தால் 3 மதிப்பெண். இறுதியாக தமிழாக்கம் மொழிபெயர்ப்பு. தமிழாக்கம் 1, 2, 3, 4 இந்த 4 படித்து கொண்டால் உங்களுக்கு 5 மதிப்பெண் நிச்சயம் உண்டு. அதுக்கடுத்து இறுதியாக ஓமையை பயன்படுத்தி சொற்றொல் உருவாக்கி இந்த பகுதியும் நிறுத்தற்குறியீடு என பகுதியும் படித்துக் கொள்ளுங்க. இறுதியாக உங்களுக்கு வினா எண் 42 விண்ணப்ப படிவும் 5 மதிப்பெண். இது இந்த விண்ணப்ப படிப்பு மிக முக்கியமான நிச்சயம் இடம்பெறும். இது என்னன்னா மேல்நிலை வகுப்பு சேர்க்கை விண்ணப்பம். இது சேர்க்கை எண் 347 தேதி வந்து இன்னும் தேதி போடுங்க. வகுப்பு பிரிவும் கேட்டிருப்பாங்க. ஆ பிரிவு மன செல்வங்கள் நாம் இந்த படிவத்தை ஏற்கனவே பல முறை படித்து எழுதி பார்த்துருக்கோம். இந்த படிவத்தை எடுத்து வீட்டில் ஒரு முறை 2 பயிற்சி செய்து பார்த்தால் நிச்சயம் 5 மதிப்பெண் பெறலாம். இதுக்குரிய பயிற்சி செஞ்சு பார்த்துங்க. அடுத்தது அகராதி காண்க கீழ்காம் நாள்காட்டில் புதன்கிழமை 1 தேதியாக இந்த அட்டவணையும் படித்துக் கொள்ளுங்க. அகராதி காண்க படித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது காட்சியை கண்டு கவிஞரை எழுதுக. இந்த கவிதையை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. கலைச்சொல் அறிவோம். இந்த 2 வினாக்களும் பார்த்து கொள்ளுங்க. மனச்செல்வங்களே மனச்செல்வங்களே மீண்டும் ஒரு முறை நாம் இன்று மாலை உங்களுக்கு முழு ஆண்டு தேர்வு நடைபெற உள்ளது. அந்த தேர்வில் நீங்கள் வெற்றி என்பது சாதாரண பள்ளிக்கு அழகு, சாதனை என்பது நமது எஸ்ஆர்கே பள்ளிக்கு மட்டும் அழகு என்று நான் ஒவ்வொரு முறையும் சொல்லி கொண்டிருப்பேன். முதல் திருப்புதல் தேர்வு உங்களுக்கு 1 முதல் 5 நாம் பார்த்து முடித்து தேர்வு வைத்தோம். அந்த வினாத்தாளை நீங்கள் முழுமையாக படித்து கொண்டால் அதிலிருந்து 50 மதிப்பெண் வருவதற்கு வாய்ப்புண்டு. 2 பகுதியாக உங்களுக்கு நான் சொல்வது 6, 7, 8, 9
இரண்டு வகுப்பாக உங்களுக்கு நான் நடத்தியுள்ளேன். இந்த நான் சொன்ன அனைத்து வினாக்களையும் நீங்கள் சரிவர குறிப்பெடுத்து படித்து கொண்டால் நீங்கள் நிச்சயம் நூற்றுக்கு நூற்று மதிப்பெண் பெற வாய்ப்புள்ளது. அதனால் அனைத்து மாணவர்களும் நிச்சயமாக தேர்வை முழுமையாக எழுதி வெற்றி அல்ல சாதனை பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு பகுபத உறுப்பினர் பொறித்த கேட்பார்கள். படித்து கொள்ளுங்க. வெற்றி அல்ல சாதனை. நன்றி, வணக்கம். Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalam Parkhouse. I love my school, SRK. Best of the best is SRK. Where future means SRK. Quality education, SRK. Knowledge for her, last forever. It's for friends to see, see for sure. Lovely teacher, stand for wisdom. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.